கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போசனாய பவுல் குரந்தி சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் வசனம் ரெண்டு குரந்தியர் ஆறு பதினெட்டு செகண்ட் குரந்தியன் சிக்ஸ் எயிட்டீன் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்க வாழும்போது அவர் உங்களுக்கு பிதாவாய் இருப்பாரு நீங்க அவருக்கு குமாரரும் குமாரத்தைகளுமாய் இருப்பீர்கள் என்று அதாவது அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது இரேமியா முப்பத்தொன்று ஒன்றில் அக்காலத்திலே நான் இஸ்ரேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சரியா அதே உபா முப்பத்தொன்னு சொல்லும்போது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடமாறாத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாமாய் இருக்கிறேன் எப்ராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தாரு ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு வரும்போது என்ன இப்போ நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் யோவான் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இப்போ என்ன யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவோ நம்ம எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் நம்முடைய தகப்பன் பிதாவாக இருக்கிறார் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் கலாத்தியர் நாலாவது அதிகாரம் ஐந்துல இருந்து ஏழு வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதியங்களில் அனுப்பினார் இப்ப என்ன பண்ணிட்டாரு அவருடைய ஆவியை அனுப்பிச்சு நம்மளை அப்பா பிதாவே என்று சு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டாரு ஆகையால் ஏழாவது இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் என்ன நீங்க அப்படி ஆனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடு நீங்க என்னவாய அவருடைய உடன் பங்காளிகளா உடன் பங்குதாரரா அவர் நம்முடைய மூத்த சகோதரன் அவருடைய சொத்துல நமக்கும் தேவனுடைய சொத்துல நீங்களும் உங்களுக்கும் பங்கு உள்ளதாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் யோவான் தன் நிறுவத்தில் எழும்போது ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் முதலாம் அவசரத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் எது அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள் நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தரிசு விகாரத்தை கொடுத்திருக்கிறாரு நீங்களும் நானும் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருப்போம் என்று சர்வ வல்லம் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் சரி இந்த நல்லது வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கென்று தங்களை பிரித்து எடுத்து வைத்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து சுற்றி திரிந்த அத்தனை பேர் அவங்களுடைய இயக்கம் அவங்களுடைய காரியம் எல்லாமே என்ன தெரியுமா நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் இருந்து விட மாட்டேனா அவர் கூட இருந்துட மாட்டேன் அவருடைய பிரசன்னத்தை பார்த்துற மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து புலம்பி அழுது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் தடவியாகிலும் தேவனை பார்த்து கொள்ள மாட்டோமா அப்படின்னு இருந்த காலம் போய் இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கும்போது அவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று ஒரு கூப்பிடக்கூடிய ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா நீங்களும் நானும் நம்முடைய அம்மா தாய் தகப்பனை நம்ம தெரிந்தெடுக்கலை நம்ம அப்பா யார் நம்ம தெரிந்தெடுக்கலை நம்முடைய பிறப்பில் ஆனால் ஆவிக்குரிய முறையில் நம்ம பிறக்கும்போது நம்முடைய தகப்பன் அந்த தேவனாய் நம் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியம் அது மாத்திரமில்லை அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு தகப்பனாக இருந்து அந்த சகல உலகத்தையும் ஆளுகிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாரு நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறேன் நீ என் பிள்ளையாக இருக்கிறீங்க அதற்கு நான் பரிசுத்தாவியை கொடுத்து என்னையவே கொடுத்து நீங்கள் என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் இருக்காரே என்ன ஒரு உன்னதமான காரியம் எனக்கு அருமையானவர்களே இதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா இதை உங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாய் ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும் அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா மகா கிருமியும் இறக்கம் நிறைந்த உன்னதமான தேவனே என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புரிமை ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே என்று எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அதற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ எங்களை மீண்டுமாய் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறோம் மீட்பரும் அட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் மூலப்பிதாவே ஆமே கத்திரமொழி ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்